ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு துரண அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பற்றியில் இந்த லைவில் வந்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 எக்ஸாம் சிலபஸ் அனலைசிஸ். சரிங்களா? ஸோ இப்போ வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் நம்ம கிராக் பண்ணுறதுக்கு எந்த டாப்பிக்கில் நம்ம படித்தாகணும். சரியா? அதாவது கட்டாயம் கேள்விகள் வரக்கூடிய டாபிக் என்றதை நான் பார்க்க போகிறோம். சரி, இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி டிஎன்பிஎஸ்சி இருக்குது. சரியா? அது என்ன டாபிக், இதெல்லாம் நம்ம கட்டாயம் படிச்சுட்டு தான் போகணும். இதை நம்ம படிக்காமல் போயிட்டால் குரூப் 4 போஸ்ட் நமக்கு இல்லை அப்படின்றத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். சரியா? அந்த மாதிரி வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்டு ஃப்ரீக்வெண்ட்டாக இதுலேருந்து கேள்விகள் கேட்டே இருப்பாங்க. சரியா? ஒவ்வொரு குரூப் 4 ஆகட்டும், குரூப் 2 இருக்கட்டும். ஸோ இதெல்லாம் வந்து அடிக்கடி கேள்விகள் வரக்கூடிய தலைப்புகள்னு சொல்லிட்டு தான் நம்ம அதுலேருந்து தான் நம்ம அந்த ஃபில்டர் பண்ணி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய டாபிக். சரி, அதுக்காக சிலபஸ் இதை மட்டும் படித்தா போதுமானா அப்படி கிடையாது. சிலபஸில் நீங்கள் முதல்ல ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்க வேண்டிய டாப்பிக் தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். சரியா? அதுக்கப்புறம் மீதி இருக்கக்கூடிய சிலபஸில் கவர் ஆகிய டாப்பிக்லாம் நீங்கள் அப்புறம் கூட படிச்சிங்க, ஆனால் இதை படிச்சுட்டு அப்புறம் படிங்க. ஏன் இதை இந்த சிலபஸ் அனலைஸ் போடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து படிக்கணுன்ற ஆர்வம் இருக்கும், நல்லா படிப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எதை ஃபஸ்ட்டு படிக்கணும், எதை கடைசியாக படிக்கணும், எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணுன்றது தெரியாது. ஏன்னா நாங்கள் அப்படி தான் படித்தோம். ஸோ அப்படின்போது பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சால் அவங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தான் அதை போட்டிருக்கேன். ஸோ இதை பார்க்கும்போது என்ன ஒரு ஐடியா கிடைக்குன்னா, நீங்கள் படிச்சுட்டு இருப்பீங்க. சரியா? ஓகே, இப்போ நீங்கள் பார்க்கும்போது என்னென்னா, ஓ நம்ம கரெக்டாக தான் படிச்சுட்டு இருக்குமான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? இல்லை நம்ம இப்படி படிக்கல, அப்போ இந்த ஆங்கிளில் நம்ம படிக்கலாம், அப்போ எப்படி படிக்கின்ற ஒரு ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். சரியா? அப்போ அது மூலமாக நான் உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். அதுக்காக தான் இந்த ஒரு அனலைஸ் வீடியோ. வீடியோ முழுமையாக பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு கன்க்ளூஷன் இது மூலமாக கிடைக்கும். சரியா? சரி, ஓகே. நமக்கு ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் தெரியும். ஓகே, மொத்தம் ஒரே எக்ஸாம், சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் தான். 200 கேள்விகள், 300 மதிப்பெண்கள், 100 தமிழ், 25 மேக்ஸு, 75 ஜிகே. மொத்தமாக வந்து 10th ஸ்டாண்டர்ட் லெவல் தான் எக்ஸாமினேஷன். ஓகே, அதனால் பிரச்சனை இல்லை. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா 100 கேள்விகள் தமிழில் கேட்குறாங்க. சரி, அப்போ தமிழ் பொது தமிழ் 100 கேள்விகள். இந்த 100 கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் சிலபஸ் வந்து 3 பார்ட்டாக பிரிச்சிருப்பாங்க. பகுதி ஆ, பகுதி ஆ, பகுதி இ. பகுதி ஆ என்பது என்னென்னா இலக்கணம். சரியா? இலக்கணம் ஒரு கிராமர்லேருந்து ஒரு 30 ஒரு 35 கேள்விகள் கேட்பாங்க. சரியா? அடுத்து ரெண்டாவது பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம். இலக்கியம்னா அந்த செய்யுள் பகுதியெலாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த செய்யுள் பகுதி. அதுலேருந்து ஒரு 30 கேள்வி கேட்கலாம். அது வந்து ஒரு மாடரேட்டில் வந்தால் இப்படியும் கேட்கலாம், அப்படியும் கேட்கலாம். அடுத்து நாலாவது பார்ட், அது மூணாவது பார்ட், பகுதி இ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உரைநடை பகுதிகள். அதாவது உரைநடைனா அந்த ஆசிரியர்கள், ஓகே, அறிஞர்களும் ஆசிரியர்களும் வருவாங்க. இந்த பாரதியார், பாரதிதாசன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்ட்டு ஈயில் வச்சுருப்பாங்க, பகுதி இ. ஓகேவா? இது மூணுத்துல தான் இந்த 100 கேள்வி இடம்பெறும். சரியா? இது வந்து நம்ம சிலபஸ் படி படிக்க வேண்டாம். சரியா? பொதுவாகவே வந்து சிலபஸ் படி தான் படிக்கணும், ஆனால் அதை எக்ஸப்ட் வந்து தமிழ். சரியா? தமிழுக்கு நீங்கள் சிலபஸ் படி படிக்க வேண்டாம். ஏன் சார் சிலபஸ் படிக்கணும்? எல்லாமே நீங்கள் மேக்ஸ் கூட சிலபஸில் டாபிக் மட்டும் பார்த்தா போதும், ஜிகே கூட இப்போ சொன்னால் சொல்லிட்டீங்க, இன்னும் கேட்டால் கரண்ட் அஃபேர்ஸ் கூட அப்படி சொல்லியிருக்கீங்க, ஆனால் தமிழுக்கு மட்டும் அப்படி சொல்ல மாட்டீங்க அப்படின்னா அது ஒரே ஒரு ரீசன் மட்டும் தான். இப்போ நீங்கள் தமிழை வந்து நான் சிலபஸ் படி படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு, சரி என்னென்ன டாப்பிக்லாம் இருக்குன்னு சொல்லி நீங்கள் புக்கில் குறித்து வச்சுட்டு அந்த புக்கை பார்த்தீங்கன்னா புக்கு ஃபுல்லாகவே குறிச்சிருப்பீங்க. என்னது? புக்கு ஃபுல்லாகவே குறிச்சிருப்பீங்க. அப்போ புக்கு ஃபுல்லாக படித்து தான் ஆகணும். அதனால தான் குறித்து நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ண வேணான்றது தான் நான் சொல்கிறோம், ஒழுங்காக புக்கே படிச்சலாம். இந்த சிலபஸை நீங்கள் குறிக்கிற நேரம் 2 புக்கை படிச்சிருக்கலாம், அதுக்காக தான் நான் சொல்கிறேன். சரியா? அதனால் தமிழுக்கு சிலபஸ் வைஸ் படிக்காதீங்க, ஸ்டாண்டர்ட் வைஸ் படிங்க. மொத்தம் 64 இயலா இல்லை 61 இயலா, ஒரு நாளைக்கு ஒரு இயல்னு சொல்லிட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணி படித்தா போதுமானது. சரியா? அப்படி படிக்கும்போது நீங்கள் எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றதுன்னா, 6வது 10வது வரைக்கும் முதல்ல படிக்கணும். சரியா? 6வது 6 to 10th, நீங்கள் 6வது 10வது வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு படிச்சுட்டு தான் என்ன பண்ணணும், அடுத்தது 11th 12th போகணும். சரியா? ஒரு சிலருக்கு என்ன என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 6 to 10th வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிச்சிடும், ஓவரலாக படிச்சிருவாங்க. ஓகேவா? என்ன ஒரு மைண்ட் செட் பண்ணியிருப்பாங்கன்னா, ஏ 6வது 10வது வரைக்கும் 90 கிளி தான் வருமா, மீதி 10 கிளியிலேருந்து வருமா, 11th 12th தான் வருமா, அந்த 10 கிளி தான் நம்ம ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம், 95 மேலே எடுத்தால் தான் நம்ம காம்படிஷனுக்குள்ளே போவோம். தமிழில் 100க்கு 95 யார் எடுக்கணும் அவங்க தான் வெற்றிடன்னு சொல்லும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த 90 மார்க் எடுக்கிறது தான் முக்கியம், அந்த 90 மார்க் நம்ம ரெடி பண்ணிட்டு தான் நம்ம என்ன பண்ணோம், அடுத்த 5 கேள்வியோ 10 கேள்வியோ எடுத்து நம்ம தயாராகணும். சரியா? ஒரு சில போனால் இதுலேயும் அறகுறையாக இருப்பாங்க, 11th 12th என்ன பண்ணுவாங்க, அறகுறையாக இருப்பாங்க. ஸோ என்னுடைய இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இங்கே ஃபஸ்ட்டு 6வது 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய தலைப்புகளை ஃபஸ்ட்டு படிங்க. 6 to 10th எப்போ நீங்கள் தரவாயிட்டீங்க, இதுக்கப்புறம் படிக்கிறது டாப்பிக்கே இல்லை அப்படின்னும்போது 11th 12th போங்க. சரியா? 6வது 10வது ஃபுல்லாக படிக்கும். 11th 12th இலக்கணத்தை தவிர்த்து மீதி இருக்கக்கூடிய இலக்கியம் அண்டு உரைநடை பகுதியை படிங்க. சரியா? அதில் அந்த அறிஞர்கள்லாம் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு இலக்கு பின்னாடியும் 11th 12th
அறிஞர்களை பற்றி கொடுத்துருப்பாங்க. அந்த அறிஞர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதெல்லாம் படித்தாலே போதுமானது. சரியா, இது நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும். நீங்கள் 6-லிருந்து 10 வரைக்கும் தெளிவாக படித்தாலே கிட்டத்தட்ட ஒரு 90-92 கேள்விகள் உங்களால் போட முடியும். ஓகேவா, ஒரு 8-7 கேள்விகள் தான் உங்களுக்கு 11th 12th வரும். சரியா, அதை விட நீங்கள் இந்த 6-லிருந்து 10 ஒழுங்காக படித்தாலே கண்டிப்பாக அவங்களால் வெற்றி அடைய முடியும். சரியா, இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா நான் வந்து 6-லிருந்து 10 வரைக்கும் தான் படித்தேன். இது 100% நான் எங்கே கேட்டான்னு சொல்லுவேன். கடைசியாக வந்து ஒரு 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து நான் படித்த இன்ஸ்டியூட்டில் ஒரு பொருளை கிளப்பிட்டான். ஐயோ 6-லிருந்து 11th ரொம்ப ரொம்ப முக்கியமா, அதை படித்தவனமானு சொன்னாங்க. அந்த ஒரு பயத்தில் ஒரே ஒரு டைம் தான், சத்தியமாக சொல்ல ஒரே ஒரு டைம் தான், ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் ஓட்டி விட்டேன். சரியா, அப்படி பார்க்கும்போது என்னென்னா இந்த 6th to 10th படித்த டாபிக் தான் வருது. அதே பாரதியார் தான், அதே அட்டையபுரம் தான், அதே தூத்துக்குடி தான். சரிங்களா, அதே பாரதியார் தான், அதே புதுச்சேரி தான். ஏன்னா ஒரு 2-3 பாயிண்ட் எக்ஸ்ட்ரா இருக்குது. சரியா, ஸோ அப்படி தான் இருந்துச்சு. நான் கான்ஃபிடண்டாக போய் எழுதினேன். சரியா, நான் வந்து 94 மார்க் தமிழ் 93 மார்க் எடுத்தேன். சரியா, பாஸ் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து 6-லிருந்து 10 கடகால் பேஸ் மட்டும் தான் நீங்கள் தெளிவாகிட்ட பிறகு நீங்கள் 11th 12th படித்த ஒன் டைம் பார்த்தாலே போதும், ஈஸியாக மனப்படாயிடும். சரியா, ஆனால் இப்போ புதிய பேட்டர்ன்றதுனால எப்படி கேள்விகள் கேட்பாங்கன்னு நமக்கு தெரியாது. சரியா, 11th 12th கேட்கலாம், கேட்காம போகலாம். ஸோ அப்படி கேட்டால் என்ன பண்ணுறதா தான் நான் வந்து அதையும் நான் செய்ய சொல்கிறேன். ஓகேவா, சரி ஓகே. அப்போது தமிழ் பொறுத்தவரைக்கும் என்ன பண்ணுறீங்க, புக்கை நீங்கள் ரெஃபர் பண்ணுறதை விட, சரி சிலபஸ் படி படித்த விட 6-லிருந்து 10 ஃபுல் தரவாயிடுங்க. அப்புறம் வந்து 11th 12th ஜஸ்ட் ஒரு 2 டைம் ரீட் பண்ணி விடுங்க போதும். சரியா, அது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜிகே. நம்ம ஜிகே என்னும்போது இது மொத்தம் ஒரு 100 கேள்வி கேட்குறாங்க அப்படின்னும் போது 75 ஜிகே 25 மேக்ஸு. சரிங்க, சரிங்க. அந்த 75 ஜிகேல ஃபஸ்ட் என்ன கொடுத்துறாங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க, மொத்தம் 10 யூனிட் சேர்ந்தது. ஓகே, அந்த 10 யூனிட்டில் 9 யூனிட் ஜிகே, 1 யூனிட் மட்டும் என்ன வரும், மேக்ஸ் வந்துடும். அது 10th யூனிட். யூனிட் 1 என்னென்னா பொது அறிவியல், அதாவது ஜென்ரல் சயின்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த பொது அறிவியல். இந்த பொது அறிவியல் என்னென்ன வரும், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி அப்படின்ற இந்த 4 கேட்டகரிஸ் தான் சயின்ஸ்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமாக ஒரு 12-13 கேள்விகள் அல்லது 14 கேள்விகள் என்ன பண்ணலான்னா அறிவியலேருந்து கேட்கலாம். ஸோ அப்போ அப்படின்னும்போது அறிவியல் பொறுத்த நீங்கள் ஃபுல்லாக படித்தாலும் சரி. சரியா, ஏன்னா படித்த கொஸ்டின் அப்படியே கேட்க மாட்டாங்க, படித்ததை வச்சு போடுற மாதிரி தான் இருக்கும். அதாவது ஒரு திங்க் பண்ணி போடுற மாதிரி இருக்கும், ஒரு ப்ராக்டிக்கலாக போடுற மாதிரி இருக்கும். சரியா, சயின்ஸ் மட்டும். ஸோ சயின்ஸ்னால் என்னென்னா ரொம்ப டெப்த்தாக போயிட்டு ப்ரெஷர் ஏற்றிக்காதீங்க. ரொம்ப டெப்த்தாக போயிட்டு ப்ரெஷர் ஏற்றி மேலோட்டமாக படிங்க. நீங்கள் மேலோட்டமாக படித்தாலே ஒரு 12 கொஸ்டின் கேட்குறாங்களா, அவங்களால 8 கொஸ்டின் சாலிடாக போட முடியும். சரியா, இதுமாதிரி படிங்க. ஏன்னா நீங்கள் படிக்கிறது செமஸ்டர் எக்ஸாம் கிடையாது, ஒரு சப்ஜெக்டில் 5 மார்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து எல்லா சப்ஜெக்டும் நீங்கள் படித்தாகணும். சரியா, ஒன்றத்தில் இறக்குனா இன்னொன்று என்ன பண்ணலாம், நாங்கள் நம்ம மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் உள்ளே போயிட்டு மூழ்கி ஒரு மாதிரி ஆகிடுவீங்க. ஏன்னா சயின்ஸ்லாம் அப்படி தான் இருக்கும். ஓகேவா, அதனால் சயின்ஸ் இன்ட்ரன்ஸ்னால் படிங்க. இல்லைனா என்ன பண்ணுங்கள், ஓரளாக படிங்க. ஓரளாக நீங்கள் படிக்க வேண்டிய முதல் தலைப்புகள்னு பார்த்தீங்கன்னா விசை, அழுத்தம் மற்றும் ஆற்றல், அன்றாட வாழ்வில் இயந்திரவியல், மின்னியல், காந்தவியல், ஒளியியல், வெப்பம். இதில் நீங்கள் இன்னும் நான் வெரி இம்பார்ட்டனாக படிக்க சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஒலி அண்ட் ஒளி, அது லைட் அண்டு சவுண்டு, அந்த வெப்பவியல், அடுத்தது காந்தவியல். இது 4 ஃபிசிக்ஸில் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த 4 கண்டிப்பாக கேள்வி கேட்பாங்க. ஓகேவா, என்னது லைட் அண்டு சவுண்டு, அது ஒலி அண்டு ஒளி, வெப்பவியல் அண்டு காந்தவியல், இது 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக். சரியா, அதுக்கடுத்து நீங்கள் விசை அழுத்தம்னா நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் நான் சொல்லுவேன். சரியா, அடுத்து பாருங்கள் கெமிஸ்ட்ரி என்ன கொடுத்துறாங்கன்னா தனிமங்கள், சேர்மங்கள். தனிமங்கள் சேர்ந்தால் நிறைய கடகம் வந்து. சரியா, அது பாருங்கள் அமிலங்கள், காரங்கள், உப்பு. அமிலம் காரம் உப்பு படித்தா ஒரு கொஸ்டின் இருக்குது. சரியா, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டுருவாங்க. சரியா, அந்த அமிலம் காரம் உப்பு வந்து வலிமை குறைந்த அமிலங்கள் எது, வலிமை மிகுந்த அமிலங்கள் எது, எடுத்துக்காட்டுன்னு சொல்லி நிறைய இருக்கும். சரியா, அதை படித்தா ஒரு மார்க் இருக்குது. அடுத்து வந்து பெட்ரோலிய பொருட்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லியிலேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லியிலேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. சரியா, 2-4D பார்த்தீங்கன்னா எதனா ஒரு கொஸ்டின் வந்துடும். உரங்கள் பூச்சிக்கொல்லி ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அமிலம் காரம் உப்புகள். சரியா, கேட்டானா ஒரு 3 கேள்வி கேட்குறாங்களா, இல்லை 2 கேள்வி கேட்குறாங்களா, இதில் இருந்தால் 2 கேள்வி கண்டிப்பாக வரும். சரியா, ஓகே. அடுத்து பாருங்கள், அதுக்காக மற்ற டாப்பிக்லாம் படிக்கணும்னு நான் சொல்லலை, இதை ஃபஸ்ட்டு படிங்கன்னு தான் நான் சொல்கிறேன். சரியா, ஓகே. அடுத்தது நம்ம பயாலஜி எடுத்துல இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாட்டியும் சொல்லையும் கொடுக்கல, பொதுவாக பயாலஜின்னு கொடுத்துறாங்க. உயிரினங்கள் அப்படின்னா அது தாவரமும் சேர்ந்து வர மாதிரி இருக்கும். சரியா, மரபியல், ஜெனடிக்ஸ். பழைய குரூப்லாம் ஜெனடிக்ஸ் இல்லை, இப்போ தான் வந்து புதுசாக சேர்த்துருக்காங்க ஜெனடிக்ஸை. உடலியல், இப்போ உடலியல் அப்படின்னு போது பார்த்தீங்கன்னா இந்த உடலியல்லே வந்து வந்துடும். என்னென்ன வந்துடும், ரத்த சுழற்சி மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம், இனப்பெருக்க மண்டலம். சரியா, மொத்தம் வந்து ஒரு நிறைய மண்டலம் இருக்கும், எலும்பு மண்டலம் இருக்கும். சரியா, அதுமாரி இருக்கும். சரியா, அந்த செரிமான மண்டலம் இருக்கும். சரியா, அப்புறம்
இன்னொன்று இருக்கு கழிவு நீக்க மண்டலம் இருக்கும். இதில் முக்கியமாக நீங்கள் படிக்க வேண்டிய மண்டலம் வந்து மூணு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த சுழற்சி மண்டலம், இனப்பெருக்க மண்டலம், நாளமில்லா சுரப்பி மண்டலம். இது மூணு வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மூணுத்துலேருந்து கண்டிப்பாக ரெண்டு க்வெஸ்சன் கேட்பாங்க. அதுக்கு அடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது உடல்நலம் மற்றும் நோய்கள். சரியா, உடலம் மற்றும் மனித நோய்கள். மனிதனுக்கு என்ன நோய்கள் இருக்குது? பாக்டீரியா, வைரஸ், பூஞ்சை, புரோட்டோசோவா. இந்த நாலு நோயிலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. போன வாடி கூட யானைக்கால் நோய்க்கு எடுத்தாங்க. சரியா, அப்போ நோய்கள்லேருந்து ஒரு கொஸ்டின் இருக்குது. ஓகேவா? அப்படி இல்லையா, நலன் சார்ந்த விஷயங்கள், அதாவது வைட்டமின் டியில் என்ன இருக்குது, வைட்டமின் சியில் என்ன இருக்குது, இந்த நோயில் என்ன காரணம், அந்த மாதிரியான கேள்வி கேட்பாங்க. சரியா, அதுலேருந்து ஒரு கேள்வி இருக்குது. அப்புறம் வந்து சுற்றுப்புற சூழல் அறிவியல். இந்த சுற்றுப்புற சூழல்லேருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. ஏன்னா இது ஒரு அவேர்னஸ் சம்மந்தமான கொஸ்டினாக கேட்பாங்க. இப்போ அவர்னஸ் சம்மந்தமான, இப்போ ஓசோனியாக ஓட்டை அடையுது, சரிங்களா, இந்த பசுமை இல்லை வாயுனா என்ன, இதெல்லாம் வந்து சுற்றுப்புற சூழலில் வரக்கூடிய டாபிக். ஏன்னா நம்ம ஒரு அரசு அதிகாரியாக இருக்கோம், அரசு வேலைக்கு போக போகிறோம் அப்படின்னா அந்த சுற்றுப்புற சூழலை நம்ம தெரிஞ்சுன்றதால என்ன பண்ணுவாங்க, இதை வந்து கேள்வி கேட்பாங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் கேள்வியாக வரும். அடுத்து ரெண்டாவது நடப்பு நிகழ்வுகள். ஸோ நடப்பு பற்றி நான் தனியாக வீடியோ போட சொல்கிறேன். சரியா, ஏன்னா இதிலேயே நம்ம சொன்னால் வந்து உங்களுக்கு இதுவாக இருக்காது. அதை நான் தனியாக வந்து நடப்பு நீங்கள் எந்த ஆங்கிளில் படிக்கணும், என்ன டாபிக் வைஸாக படித்தா நல்லாயிருக்குன்றத நான் போர்டில் எழுதி அவங்க டீச் பண்ணி விடுறேன். சரியா, அடுத்து மூணாவது யூனிட் என்னென்னா புவியியல். சரிங்களா, புவி எடுத்திங்கன்னா அதுக்கு முன்னே நிறைய புவியில் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்துச்சு. சரியா, முன்னாடி வந்து பொதுவாக ஜாகிரஃபின்னு இருந்துச்சு, அப்புறம் வந்து நம்ம பழைய சரி எப்படி சொல்லுது பழைய ஜாகிரஃபிலாம் பார்த்தீங்கன்னா பழைய குரூப் 4 பொதுவாக ஜாகிரஃபி கொடுத்துருவாங்க. என்னென்ன படிப்பாங்கன்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி, இந்தியன் ஜாகிரஃபி, தமிழ்நாடு ஜாகிரஃபி. ஒரு ஏழு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா நாலு கொஸ்டின் கிட்ட எங்கேருந்து வரும்னா ஃபிசிக்கல் ஜாகிரஃபி தான் வரும், ரெண்டு கொஸ்டின் வந்து இந்தியன் ஜாகிரஃபி, ஒரு கொஸ்டின் தமிழ்நாடு ஜாகிரஃபி. இப்படி தான் வந்து பழைய பேட்டர்ன் இருந்துச்சு, அப்படி தான் கேட்டுருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, குழப்பி மாற்றி ஈற்றி வச்சுக்கிறாங்க. ஆனால் இதில் வந்து மேக்ஸிமம் இருந்தால் இந்தியன் ஜாகிரஃபி சம்மந்தமான கொஸ்டின் தான் வருது. சரியா, புவி அமைவிடம், இயற்கை அமைப்புகள், பருவமழை பொழிவு, வானிலை மற்றும் காலநிலை, நீர் வளங்கள், ஆறுகள், மண், கனிம வளங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், இதெல்லாமே வந்து இதில் வரக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி கலந்து வரதான் தெரியல. ஏன்னா புவி அமைவிடம் கொடுத்துருக்காங்க. புவி அமைவிடம் அப்படின்னும் போது நம்ம அச்சரேகை தீர்க்கையெல்லாம் படிக்கிற மட்டும் தெரியல. ஆனால் அது இந்தியாவின் அமைவிடம் தான் வரணும், இங்கே அப்படி கொடுத்துருக்காங்க. அப்படி நீங்கள் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபியும் சேர்த்து படிக்கிறாமல் இருக்குமான்னு தெரியல. ஏன்னா இப்போது இதில் கொடுத்துருக்கத வச்சு நம்ம சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் 6வதுலேருந்து 10th வரைக்கும் இருந்தால் படிக்கணும். சரியா, ஆனால் 10th புக்கில் கூட அந்த இந்தியன் ஜியாகிரஃபி நல்லா படிச்சிங்க, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. சரியா, மொத்தம் ஒரு 5 லெசன் இருக்கும், 5 இந்தியன் ஜியாகிரஃபி லெசன், 2 தமிழ்நாடு ஜியாகிரஃபி லெசன் இருக்கும். சரியா, அந்த 2 தமிழ்நாடு ஜியாகிரஃபி எதில் போய்டுனா யூனிட் 9 போயிடும். இந்த 5 ஜியாகிரஃபி லெசன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புவியில் கரோடம் ஃபஸ்ட்டு அந்த 5 ஜியாகிரஃபி லெசனை படிங்க, அதுவே போதுமானது. சரியா, ஓகே, அதை படித்தாலே போதும். அடுத்து பேரிடர் மற்றும் மேலாண்மை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 6th to 10th பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும். நடுவில் வந்து ஒரு 3 லெசன் இருக்கும், இயற்கை பேரிடர் பற்றி ஒரு 3 லெசன் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 லெசன் பேரிடர் மேலாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒவ்வொரு அரசு ஊழியருக்கும் வந்து இந்த பேரிடர் மேலாமே தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம வந்து அரசுக்கு ஆதரவாக செயல்பட போகிறோம் அப்படின்னும்போது ஒரு டிசாஸ்டர் வந்துச்சுன்னா என்ன பண்ணோம், மக்களை பாதுகாக்கக்கூடிய வேலையை நம்ம செய்ய போகிறோம் அப்படின்னும் போது டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. நிலச்சரிவை பற்றி, நிலநடுக்கத்தை பற்றி, சுனாமியை பற்றி, சரிங்களா, அப்புறம் வறட்சியை பற்றி, இதெல்லாம் வந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து 4வது ஒன்று வந்து இந்தியாவின் வரலாறு மற்றும் பண்பாடு, இந்தியன் ஹிஸ்ட்ரி. இந்தியன் ஹிஸ்ட்ரினா நம்ம நல்லா தெரியும், 7 டாபிக், ஃபஸ்ட்டு 7 டாபிக் படிக்கின்றாமல் பார்த்தீங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம், 2வது குப்தர்கள், 3வது டெல்லி சுல்தான்கள், 4வது முகலாயர்கள், 5வது மராத்தியர்கள், 6வது தென்னிந்திய பேரரசு. இந்த தென்னிந்திய பேரரசில் என்னென்ன வருன்னு சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுங்க. சரியா, தென்னிந்திய பேரரசில் வந்து பார்த்தீங்கன்னா சாளுக்கியர்கள், ஓகேங்களா, அப்புறம் விஜயநகர பேரரசு, அப்புறம் பாமினி பேரரசு, அதுக்கடுத்தது வந்து சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவர்கள். சரியா, இதில் நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய மொத்தம் 7 வம்சம் சொல்லியிருக்குன்னா தென்னிந்திய பேரரசு மொத்தம் எத்தனை பேரரசு வரும், 7 பேரரசுகள் வரும். ஆனால் இந்த 7 பேரரசில் நீங்கள் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்க வேண்டிய பேரரசு என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிங்க, ஒன்றா சொல்ல, ஃபஸ்ட்டு வந்து விஜயநகர பேரரசு, விஜயநகர பேரரசு அண்டு பாமினி பேரரசு, ஓகேவா. 2வது வந்து பார்த்தீங்கன்னா என்ன வரும், ஃபஸ்ட் விஜயபாலன் பேரரசு, 2வது வந்து பல்லவர்கள், ஓகேவா, 3வது சோழர்கள், அடுத்து 4வது பாண்டியர்கள். எனது இந்த ஃபஸ்ட்டு 3 ரொம்ப போதுமானது தான், மீதியெல்லாம் ஓரளவு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு 3 மட்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். விஜயநகர பாமணி பேரரசு, பல்லவர்கள், சோழர்கள், இவங்க 3 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பாமணி பேரரசு, ஸோ 4 பேர் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாப்பிக்கை படிச்சுக்கலாம். சரிங்களா, அதே மாதிரி இப்போது நீங்கள் ஜென்ரல் டாபிக் எடுத்துட்டா கூட 6வதுலேருந்து 10வது வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்தை ஃபஸ்ட்டு பாருங்கள். சரியா, அதுக்கப்புறம் நீங்கள் மற்ற டாப்பிக் பார்க்கலாம். என்னை பொறுத்தவரைக்கும் ஃபஸ்ட்டு சோர்ஸு 6th to 10th,
அதுக்கப்புறம் லெவல் டுவெல்த்து நீங்கள் போகிறத போய்க்கலாம். சரியா? நம்ம ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இதுக்கணும் 6வதுலேருந்து 10வது வரைக்கும் தான். நீங்கள் லெவல் டுவெல்த்து போகும்போது பாக்ஸ் டாபிக் அண்ட் புக் பேக் மட்டும் படித்தா கூட போதுமானதான். நீங்கள் உட்காந்து ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு இருந்தீங்க குழப்பம் தான் ஏற்படும். அது இந்த டைமில் போய் நீங்கள் கடைசி டைமில் வந்து உட்காந்து படிச்சிருந்தால் இன்னும் டென்ஷன் தான் ஆகுமே தவிர உங்களுக்கு கிளாரிஃபை கிடைக்காது. சரி, அந்த 7 டாபிக் மட்டும் படித்தா போதுமானது. அடுத்து 5வது யூனிட் வந்து இந்திய ஆட்சியியல். ஓகேவா? 5வது யூனிட் வந்து இந்திய ஆட்சியியல். ஸோ இந்திய ஆட்சியியல் என்னென்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். இந்தியன் பாலிட்டி. ஸோ இந்தியன் பாலிட்டி நீங்கள் வந்து தவறாமல் கண்ணை மூடிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிக்க வேண்டியது 10th புக்கில் வந்து ஒரு 5 லெசன் இருக்கும். சரி, 10th புக்கில் ஒரு 5 லெசன் இருக்கும். அதில் ஃபஸ்ட்டு 3 லெசனை படித்தாலே ஆல்மோஸ்ட் 60% கொஸ்டின் வந்துடும். ஃபஸ்ட்டு 3 லெசன் படித்தாலே 60%. அந்த ஃபஸ்ட்டு 3 லெசன் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்னென்ன வரும், இந்திய அரசியமைப்பு, மத்திய அரசு, மாநில அரசு, இது மூணு வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவின் வெளியுறவு கொள்கைகள் அப்படின்னு சொல்லி ஒரு லெசன் இருக்கும். சரி, அப்புறம் அண்டை நாடுகளான தொடர்புன்னு சொல்லிட்டு அந்த சர்வதேச உறவுகள்னு இருக்கும். அது ரெண்டுமே முக்கியமானதுதான். ஃபஸ்ட்டு இந்த 3 லெசனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த 2 லெசனை படிங்க. அந்த 10th புக்கில் இருக்கக்கூடிய அந்த 5 பாலிட்டி லெசன் நீங்கள் ஃபஸ்ட்டு படித்தாலே போதுமானது. கிட்டத்தட்ட 70% ஆஃப் கொஸ்டின்ஸை வந்து உங்களால் போட்டுற முடியும். சரியா? அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 5 லெசன் நீங்கள் படித்தாலே என்னென்ன கவரான நான் சொல்ல பாருங்கள். அடிப்படை உரிமைகள் முகவரை, அரசமைப்பு முக்கிய கூறுகள், குடியுரிமை, ஏன்னா இப்போ குடியுரிமை பகுதி 2, அடிப்படை உரிமை பகுதி 3, அடிப்படை கடமைகள் பகுதி 4A, அரசியல் கோட்பாடுகள் பகுதி 4. ஓகே, இது எல்லாமே போயிடும். இது வந்து பார்த்தீங்கன்னா 1st லெசன். 2வது லெசன் பார்த்தீங்கன்னா அது பாருங்கள், ஒன்றிய நிர்வாகம்னா மத்திய அரசு. சரியா? மத்திய அரசு, அந்த மத்திய நாடாளுமன்றம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசு, இது வந்து 3வது லெசன். இதோடு 2 லெசன், இது 2வது லெசன், இது 3வது லெசன் ஆரம்பிக்கும். மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள். உள்ளாட்சி அமைப்புன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6th to 10th நடுவில் 9th புக்கில் ஒரு லெசன் வரும், உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதாவது 6th to 9th, 10th குள்ளே 2 லெசன் இருக்கும். அந்த நான் வேர் டு ஸ்டடி போடும்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ன லெசன் சொல்லிட்டு. அது ரொம்ப முக்கியம். பஞ்சாயத்து ராஜ் வந்து ஒரு கேள்வி கட்டாயம் கேட்பாங்க. சரியா? ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல். ஏன்னா இப்போ வேறு எலெக்ஷன் நடந்திருக்கா, உள்ளாட்சி எது நடந்திருக்கு, அதுவும் இல்லாமல் 5 மாநில தேர்தல் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக தேர்தலேருந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. சரியா? தேர்தல் சம்மந்தமான எல்லா டாபிக்கும் படிச்சு வச்சுங்க. தேர்தல் சம்மந்தமான குழுக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சா போதும். அடுத்து இந்திய நீதி அமைப்பு அப்படின்னும் போது அது உச்சநீதிமன்றம், உயர் நீதிமன்றம், அது சார்ந்த அமைப்புகள் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஊழலுக்கு எதிரான அமைப்புகள், இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம அரசியல் அரசு அதிகாரிகள் அப்படின்னும் போது ஊழல் நம்ம செய்யக்கூடாதுனால ஊழல் செஞ்சால் நமக்கு என்ன தண்டனை கிடைக்குன்றதை நமக்கு இப்போ சொல்லிடுவாங்க. அதுக்காக இதிலேருந்து கண்டிப்பாக கேள்வி வரும். லோக்பால், லோக் ஆயுதா, லோக் அதாலத், அப்புறம் வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம். சரிங்களா? அப்புறம் பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல். ஏன்னா பெண்கள் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் இல்லாத டிஎன்பிஎஸ்சி கொஸ்டினே பார்க்க முடியாது. சரிங்களா? எதனா ஒரு டாபிக் இல்லாத பெண்கள் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் கொடுத்துருவாங்க. அது கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், எக்கனாமிக்ஸாக இருக்கட்டும், அப்புறம் வந்து பாலிட்டிக்காக இருக்கட்டும், சரியா, இல்லை வந்து நேஷனல் மூண்டாக இருக்கட்டும், ஏதாவது ஒன்று, இல்லை ஜிகே டாப்பிக்காக இருக்கட்டும், பெண்கள் சம்மந்தமான ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக ஒன்று இருக்குங்க. பெண்களை பற்றி எங்கே தானே படிச்சுங்க, பெண்கள் நம் கண்கள் அப்படின்னே நம்ம சொல்லலாம். சரியா? ஓகே. அடுத்து நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்புகள். நுகர்வோர் பாதுகாப்புனா குரூப் 4 லெவல் எக்ஸாமினேஷனில் இந்த நுகர்வோர் பற்றின கொஸ்டின் ஒன்று கேட்குறாங்க. சரியா? நான் எதுனா எக்ஸாம் கூட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு தொடர்பான ஒரு கொஸ்டினை கண்டிப்பாக நம்ம குரூப் 4 லெவல் எக்ஸாமினேஷன் கண்டிப்பாக தருவாங்க. குரூப்ல எதிர்பார்க்க முடியாது, ஆனால் குரூப் 4 லெவலில் இந்த நுகர்வோர் பாதுகாப்புக்கு பார்த்திங்கன்னா இதுலேருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்தது, ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக படித்தாலே போதும். மெயினாக நீங்கள் எது படிக்கணும், அந்த 10th புக்கு கூட அந்த 5 லெசன், அதை நீங்கள் நல்லா கவர் பண்ணாலே போதும். சரியா? ஓகே. அடுத்தது வந்து இந்திய பொருளாதாரம். சரியா? இந்திய பொருளாதாரம் வந்து நம்ம பொருளாதாரம் தான் ரொம்ப ரொம்ப வீக்கு. நம்ம பொருளாதாரத்துலேயும் வீக்கு, நம்மளுடைய பொருளாதாரம் வீக்கு, அது நமக்கே தெரியும். ஸோ இருந்தால் நம்ம பொருளாதாரத்துலேயும் வீக்காக தான் படிக்கிறோம். சரியா? அப்போ இந்த பொருளாதாரத்தை நம்ம வீக்காக இருக்கக்கூடாது, நம்ம கண்டிப்பாக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு என்ன எண்ணம் இருக்குன்னா, பொதுவாகவே நீங்கள் போய்ட்டு குரூப் 4 படிக்கிறேன் யாருன்னு கேட்டலாம், எல்லா சப்ஜெக்டும் படி, சயின்ஸ் எக்கனாமிக்ஸ்லாம் படிக்காது அப்படின்னு வாங்க. ஏன்னா சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் பாதி பேருக்கு வராது. அப்போ வராத விஷயத்து என்னென்னா, எனக்கு வராது, நான் படிக்கலை, நீ படிக்காத அப்படின்னு வந்து நம்ம வெளிப்படையாக சொல்ல முடியாதுல்ல. அப்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை தான் என்ன, சயின்ஸு எக்கனாமிக்ஸ்லாம் படிக்காத, அதெல்லாம் விட்டு மீதி டாபிக் படிக்கணும் சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் சயின்ஸும் எக்கனாமிக்ஸும் கட்டாயம் படிக்கணும். குரூப் 4 லெவல் எக்ஸாமினேஷனில் எதனா ஒரு டாப்பிக்கை நீங்கள் விட்டு போகலாம். இந்த ஒரு டாப்பிக் எனக்கு கஷ்டமாக இருக்குன்னா விட்டுலாம் சொல்லிட்டு விட்டுலாம். பணவியல் புரியல, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பொருளாதார போக்குலாம் எனக்கு தெரியல, வேலை வாய்ப்பு உருவாக்கம் எனக்கு தெரியலன்னா விட்டுலாம். ஆனால் ஒரு சப்ஜெக்டே நீங்கள் ஒமிட் பண்ணிங்கன்னா சத்தியமாக கடவுளே வந்து சரஸ்வதி தேவியே வந்தாலும் உங்களால் பாஸ் பண்ண முடியாது. சரியா? ஏன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட், ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்லேயும் கண்டிப்பாக வந்து 5 அல்லது 6 கேள்விகள் கேட்குறாங்க.
அப்புறம் ஒரு சப்ஜெக்டே ஒதுக்கும்போது அஞ்சு க்வெஸ்சன் நம்ம கண்டிப்பாக போகுது சரியா. அதனால் யாருமே அந்த தவறான ஒரு அபிப்பிராயத்தை வச்சுக்காதீங்க, இந்த ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணால் போதும், அந்த ஒரு சப்ஜெக்ட் ஒமிட் பண்ணால் போதும் சொல்லிட்டு. எல்லா சப்ஜெக்டையும் கண்டிப்பாக படித்தானும். ஒரு சப்ஜெக்டில் ஒரு டாபிக் எனக்கு வரலன்னா அதை விட்டுடலாம். இப்போ தமிழில் பார்த்தீங்கன்னா அந்த எழுத்துக்கள் பிறக்கமிடலாம் எனக்கு சுத்தமாக வாயிலே வரவே வராது. அதாவது அந்த என்னது மேல் உதறு அண்ணன் தொடுது கீழது அண்ணன் தொடுதுன்னுவாங்க, பரவாயில்ல அந்த ஒரு க்வெஸ்சன் போனாலும் பரவாயில்லனு நான் கம்முன்னு விட்டுட்டேன் சரியா. நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு சுத்தமாக ஏறவே இல்லை. இன்னும் கூட நான் வந்து அந்த இலக்கணம் நடத்தி போடும்போதெல்லாம் பாவம் இந்த பசங்க எப்படி தான் அதை புரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு இருக்கும் சரியா. உண்மையில ரொம்ப கஷ்டங்க அது ஓகேவா. அப்போ அப்படின்னும்போது ஒரு டாப்பிக்காக விட்டுடலாம், அதுக்காக தமிழை விட்டுற முடியுமா? அந்த மாதிரி தான், சின்ன சின்ன டாபிக் மட்டும் விடுங்க, ஒரு சப்ஜெக்டை ஒமிட் பண்ணாதீங்க. எக்கனாமிக்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சரியா. எக்கனாமிக்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க ஓகே. அது நீங்கள் செலக்டடாக படித்தாலே போதும், என்ன சொல்கிற நோட் பண்ணிங்க, அதை மட்டும் நீங்கள் நல்லா தெளிவாக படித்தாலே குரூப் 4 லெவலில் கண்டிப்பாக எக்கனாமிக்ஸை 8 க்வெஸ்சன் கேட்குறேன்னா உங்களால் 7 க்வெஸ்சன் போட முடியும். நான் அடித்து சொல்லுவேன் சரியா. ஃபஸ்ட்டு வந்து 5 அணுத்திட்டங்கள் படிங்க. ரெண்டாவது வந்து திட்டக்குழு நிதி ஆயோக், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா 5 அணுத்திட்டத்தை போகிறதே திட்டக்குழு தான். இப்போ 5 அணுத்திட்டமும் இல்லை, திட்டக்குழு இல்லை, இருந்தாலும் கேள்வி இருக்குது. அதாவது நிதி ஆயோக், நிதி ஆயோக்கு கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கும். எல்லா குரூப் 4 எக்ஸாம் கொஸ்டின் எடுத்து பாருங்கள், நிதி ஆயோக்லேருந்து ஒரு கேள்வி. இப்போ ரீசெண்டாக இந்த 3 வருஷத்தில் நிதி ஆயோக்லேருந்து ஒரு கேள்வி கண்டிப்பாக கேட்டுப்பாங்க, ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க சரியா. 2017 ஜிஎஸ்டிலேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு, 2005 நிதி ஆயோக்லேருந்து ஒரு கொஸ்டின் வந்துட்டுருக்கு. அதனால் ரெண்டுமே வெரி வெரி இம்பார்ட்டண்ட் சரியா. அடுத்து 5 ஆண்டு திட்டங்கள், அதுக்கடுத்து பசுமை புரட்சின்னு ஒன்று படிச்சிருக்கோம் சரிங்களா. எம்எஸ் வாங்கினது கொண்டு வந்தால் பசுமை புரட்சி, அதை அங்கே வேளாண் சீர்திருத்தம் கொடுத்துருவாங்க பார்த்தீங்களா, நிலச்சீர்திருத்தம், அதுதான் பசுமை புரட்சி வரக்கூடியது சரியா. பசுமை புரட்சி, அந்த வானவில் புரட்சி என்ன, தங்க புரட்சி என்ன, வெள்ளி புரட்சின்னு படிக்கணும் பார்த்தீங்களா, அது படித்தா ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, அடுத்து நிதி ஆணையம், நிதி சம்மந்தமான கொண்டு. ஏன்னா பொருளாதாரம் அப்படின்னா பொருளாதாரம் எதை சார்ந்தது, நிதி சார்ந்தது. அப்போ நிதி சார்ந்த ஒரு க்வெஸ்சன் கண்டிப்பாக கேட்பாங்க, அது இந்திய ரிசர்வ் பேங்க். அப்போ வங்கியில் ஒரு டாபிக் இருக்குது, அதை நல்லா படிச்சுட்டா போதும். அந்த வங்கியில் வந்து எந்தெந்த வங்கியில் தேசியமயமாக்கப்பட்டது, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி ஆரம்பித்தாங்க, அவருடைய கிளைகள் எங்கே இருக்குது, அதை பற்றின விஷயங்கள் படிச்சுட்டா போதும். அடுத்து வந்து மக்கள் தொகை, அதாவது மக்கள் தொகை வந்து நமக்கு வந்து நம்ம பொருளாதார லெவலில் நம்ம டெவலப் ஆனதுக்கும் ஒரு காரணம் வந்து மக்கள் தொகை தான். நம்ம பொருளாதார பின்தங்கியிருக்கிறதுக்கு காரணம் மக்கள் தொகை தான், ரெண்டு இடத்துலையும் வருது. ஸோ கல்வி, நம்ம பொருளாதார முன்னேற்றத்துக்கு வந்து உறுதியாகக்கூடியது மக்கள் தொகை, இன்னொன்று கல்வி, அப்புறம் நல்வாழ்வு, வேலைவாய்ப்பு சரி. வேலைவாய்ப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா பொருளாதாரம் உயரும் ஓகே. மக்கள் ஆரோக்கியமாக இருந்தானா பொருளாதாரம் உயரும், கல்வியை பெற்றவங்களாக இருந்தானா பொருளாதாரம் உயரும் சரியா. மக்கள் தொகை கட்டுக்கோப்பாக இருந்துச்சுன்னா பொருளாதாரம் உயரும். ஸோ அப்போ அந்த பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடிய காரணங்களை இவ்வளோ வரும். ஸோ இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக படித்து வச்சுக்கணும். இந்த கல்வியறையில் எவ்வளோ சதவீதம் இருக்குது சரியா, அப்புறம் எழுத்துல எவ்வளோ சதவீதம் இருக்குது, மக்கள் தொகையில் எவ்வளோ சதவீதம் இருக்குது, இதெல்லாம் கேட்பாங்க. இந்திய தேசிய மக்கள் தொகை ரொம்ப, இது வந்து நம்ம ஜாகிரபியில் பார்ப்போம் சரியா ஓகே. இது ரொம்ப முக்கியமானது. அப்போ நீங்கள் இந்திய பொருளாதாரத்தை படிக்க வேண்டியது இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு சரியா. அப்புறம் வந்து இந்த வருவாய் ஆதாரங்கள், சாரி அதை விட்டுக்கிறேன் பாருங்கள் ஒரே நிமிஷம் இருங்க. சரிங்க, இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இந்த வருவாய் ஆதாரங்களில் நாட்டு வருமானத்தை பற்றி ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. மொத்த நாட்டு வருமானம், மொத்த நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு உற்பத்தி, நிகர நாட்டு வருமானம்லாம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க சரியா. அப்படி படிக்க வந்து 5 ஆண்டு திட்டங்கள், அப்புறம் திட்டக்குழு, நிதி ஆயோக், ஜிஎஸ்டி, அடுத்து வந்து பசுமை புரட்சி, அதுக்கடுத்து என்ன சொன்னேன், ஊரக நலசார திட்டம், இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கிராமப்புறத்தில் கொண்டு வர திட்டங்களாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் கேட்பாங்க. நம்ம இப்போ எக்ஸாம்பிள் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் இருக்குது பார்த்திங்களா, அதுலேருந்து கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்க ஒவ்வொரு எக்ஸாம்லையும் சரியா. அது வந்து ஊரக சார்ந்த திட்டம், இந்த 100 நாள் வேலைன்னு சொல்கிறாங்களே அதுதான். அந்த ஊரக நலன் சார்ந்த திட்டங்கள் ஒரு ஸ்கீம்ஸ் இருக்கும், இந்த நிறைய ஸ்கீம்ஸ் சென்ட்ரல் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் படிங்க, அது வந்து ஒரு க்வெஸ்சன் கேட்பாங்க. புக்கில் இருக்கிற ஸ்கீம்ஸ் தான், வெளியில நீங்கள் போய் படிக்கணும் அவசியம், புக்கில் இருக்கிற ஸ்கீம்ஸ் ஒழுங்காக படித்தாலே போதுமானது தான் சரியா. அதுக்கடுத்து வந்து பார்த்தா அந்த வருவாய் அதாவது நாட்டு வருமானத்துன்னு ஒரு கேள்வி கேட்பாங்க ஓகேவா. அவ்வளோதான் எக்கனாமிக்ஸ் பொறுத்தையும் இவ்வளோ தான். அடுத்து வந்து 7வது இந்திய தேசிய இயக்கம், 7வது என்னது இந்திய தேசிய இயக்கம். இந்திய தேசிய இயக்கத்தினது வரலாறுக்கும் பாலிட்டிக்கும் இடைப்பட்ட ஒரு அமைப்பு தான் இது இந்திய தேசிய இயக்கம் சரியா. எப்படி சொல்லுவாங்க, இந்த இந்திய தேசியத்தில் வந்து ஃபஸ்ட்டு 1885 to 1947 ஒரு காலம் இருக்கும் சரியா. காந்திய காலகட்டம், ஐஎன்சி ஆரம்பிக்கூடிய இந்திய தேசிய இயக்கத்தின் வளர்ச்சின்னு சொல்லிட்டு இருக்கும். ஐஎன்சி இந்திய தேசிய இயக்கம் ஆரம்பித்து இந்தியா சுதந்திரம் அடைய வரைக்கும் அந்த 1885 1947 வரைக்கும் சரியா, 1885 to 1947. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் நடந்த நிகழ்வுகள் வந்து கண்டிப்பாக 2 க்வெஸ்சன் இருக்குது சரியா. இப்போ 1885 to 1947 இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்கள் படித்தாலே 2-3 கேள்விகள், ஒரு சரியாக 3 கேள்வியாக கூட கேட்டிருக்காங்க சரியா. 3 கேள்விகள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக கேள்விகள் கேட்பாங்க, அந்த டாபிக் நல்லா படிச்சுங்க சரியா. அதுக்கடுத்து நீங்கள் படிக்கிறது சமூக சீர்திருத்த இயக்கங்கள் சரியா, அது சமூக சீர்திருத்த இயக்கங்கள், இந்த அலிகாரி இயக்கம், அப்புறம் பிரம்ம சமாஜம், ஆரிய சமாஜம், பிரார்த்தனை சமாஜம்
ஓகேங்களா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய வரங்களே, வள்ளலார் கொண்டு வந்தது சரியா, அப்புறம் வந்து நாராயணகுரு, அப்புறம் வந்து சுயமரியாதை இயக்கம், இதெல்லாம் வந்து சமூக சீர்திருத்த இயக்கங்கள். இதை வந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கடுத்து எங்கே கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தலைவர்களை பற்றி ஒரு சில கொஸ்டின் கேட்பாங்க. அந்த தலைவர்களாக நீங்கள் தனியாக படிக்கிற அவசியம் கிடையாது, ஏன்னா நீங்கள் தினமே என்ன பண்ணுவீங்க, இந்த ஐஎன்சி படிக்கும்போதே கூட சேர்ந்து படித்து வந்துடுங்க சரியா. அதாவது டென்த்து புக்கில் இருக்கக்கூடிய சோசியல் டாப்பிக்கை படித்தா போதும் சரியா. டென்த்து புக்கில் வந்து ஒரு கரெக்டாக ஒரு 5 லெசன் இருக்கும் சரியா. அந்த 5 லெசன் நீங்கள் ஒழுங்காக படித்தாலே இந்திய தேசிய இயக்கத்தில் கண்டிப்பாக மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம் சரியா. அதை தாண்டிலாம் வெளியில் கேட்க மாட்டான், இதை நீங்கள் தரவு பண்ணாலே போதுமானது சரியா. அது அதுக்கடுத்து வந்து பார்த்தா அதிலே வந்து தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம் இருக்கும் சரியா. இந்தியா விடுதலை போராட்டம்னா இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம், இப்போ வாவுசி, பாரதியார், சுப்பிரமணிய சிவா, வாஞ்சிநாதன், இவங்கெல்லாம் வந்து தமிழ்நாட்டில் போராடிருப்பாங்க. இது சார்ந்த ஒரு விஷயம் இருக்குது சரியா. இந்திய விடுதலை அடையும் போது தமிழ்நாட்டில் நடந்த விஷயங்களை வச்சு தமிழ்நாட்டு விடுதலை போராட்டம்னு ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க, அதையும் நீங்கள் படிச்சுக்கணும். அடுத்து அந்த தமிழ்நாடு விடுதலை போராட்டத்தில் பெண்களோட பங்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது சரியா. அது நம்ம யூனிட் 8 கவர் ஆகிடும், அங்கேயும் நம்ம பார்ப்போம் சரியா. அடுத்து யூனிட் 8 வந்துன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள். இது தமிழ்நாட்டின் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அரசியல் இயக்கங்கள், இதை நான் பார்க்க போகிறேன். யூனிட் 9 இதான் வந்து அதிகமான கேள்வியில் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் சரியா. அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு கவனிக்க வேண்டியது தமிழ் சமுதாய வரலாறு, அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புகள். அடுத்தது இருக்க பாருங்கள், சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு, இது வெரி வெரி இம்பார்ட்டுங்க. இதிலேருந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட போன எக்ஸாமில் கூட ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த சங்ககாலம் முதல் இக்காலம் வரையிலான இலக்கிய வரலாறு. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு 6வதுலேருந்து 10வது நீங்கள் தமிழ் புத்தகத்தை நல்லா படித்தாலே போதும் ஓகேவா. தமிழை பற்றியும் தமிழ் நாடு பற்றியும் 6வதுலேருந்து 10வது இருக்கக்கூடிய தமிழ் ஜிகே புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதோ அது எல்லாமே படித்தா போதும். அதுதான் அது தமிழ்நாடு சம்மந்தமாக போதும், தமிழ் சம்மந்தமாகவும், தமிழ் மக்கள் சம்மந்தமாகவும் சரியா. சரி, நம்ம சமச்சீர் புத்தகத்தில் எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் இருக்கோ அதெல்லாம் படித்தா இதில் நீங்கள் மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இதான் சிம்பிளான வழி, இதில் வேறு எதுவும் நம்ம வந்து இதை படி அதை படி நம்ம சொல்ல முடியாது, ஏன்னா கேள்விகள் இது வரைக்கும் அப்படி தான் கேட்டிருக்காங்க சரியா. அதேமாதிரி திருக்குறள் எடுத்துட்டால் நமக்கு 6வதுலேருந்து 12வது இருக்கக்கூடிய திருக்குறள் அர்த்தம் தெரிஞ்சுங்க சரியா. அதேமாதிரி இப்போது குறளை கொடுத்துட்டு அந்த குறளை வந்து ஒரு வரியை வந்து அடிக்கோடிட்டு இந்த வரிக்குண்டான சரி இந்த சொல்லுக்குண்டான பொருள் என்னென்னு கேட்பாங்க. அப்போ அந்த குறளுக்கு ஒரு பொருள் இருக்கும் சரியா. அப்போ அந்த மாதிரி கேட்பாங்க, அதில் பயனுக்கூடிய அணி என்னென்னு கேட்பாங்க சரியா. ஸோ இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. அப்போ திருக்குறள் அந்த திருக்குறளான அர்த்தத்தை தெரிஞ்சுங்க சரியா. அந்த திருக்குறள் சொல்லக்கூடிய கருத்து என்ன, மைய கருத்து என்னது நம்ம தெரிஞ்சிட்டா போதும் சரியா. அப்போ திருக்குறள் சம்மந்தமான கேள்வியை நம்ம இது மூலமாக கவர் பண்ணிடலாம். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு இடத்துலையும் திருக்குறளை வச்சு மேற்கோள் காட்டியிருப்பாங்க. இப்போ இந்த உலகம் உருண்டியானதுன்னு சொல்லக்கூடியது வந்து திருக்குறள் தான் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்று திருக்குறள் எங்கெங்கெல்லாம் மேற்கோள் காட்டியிருக்கீங்களோ அதெல்லாம் எடுத்து தொகுத்து எழுதி வச்சுங்க. அதை படித்தாலே போதும் திருக்குறள் சம்மந்தமாக கேட்கக்கூடிய கேள்விகளை நம்ம ஈஸியாக கன்வே பண்ணிடலாம். அடுத்து விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு சரியா. அதேமாதிரி ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னும் போது ஆங்கிலேயருக்கு எதிராக நம்ம தமிழ்நாடு என்ன பண்ணாங்க, தொடக்க கால கிளர்ச்சிகளான தீரன் சின்னமலை, வீரபாண்டிய கட்டபொம்மன், வேலு நாச்சியார், அதாவது பார்த்திங்கன்னா அந்த பாடம் அந்த தென்னிந்திய புரட்சின்னு சொல்லுவாங்கள்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அந்த பாடத்தை படித்தா போதும் ஓகேவா. அடுத்து வந்து விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு. விடுதலை போராட்டத்தில் பெண்கள் வந்து முத்துலட்சுமி ரெட்டியாக இருக்கட்டும் சரியா, இந்த அம்புஜத்தம்மாள், அஞ்சலி அம்மாலாம் இருக்காங்களே அவங்க செய்த சாதனைகள் கேட்பாங்க. அடுத்து பாருங்கள், தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள், சீர்திருத்த இயக்கங்கள் மற்றும் மாற்றங்கள். தமிழ்நாட்டின் சீர்திருத்தவாதி அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா பொதுவாக யார் யார் சொல்லுவாங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் ஒருத்தர் வருவார், அடுத்து வந்து வள்ளலார் வருவார், அதுக்கடுத்து தான் வந்து தந்தை பெரியார் அவர்கள், இவங்க தான் வந்து சமூக சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரியாரை பற்றியும் வள்ளலாரை பற்றியும் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்பாங்க. வள்ளலாரை பற்றின கேள்வி இல்லை, அது கொஸ்டினே இருக்காது. அவர் அத்து பெரியாரை பற்றி கேள்வி சரியா, ரெண்டுமே ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த சீர்திருத்த கருத்துக்களை பற்றி கேட்பாங்க, அதை நம்ம படிச்சு வச்சுட்டா போதும். அடுத்து 9வது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம் சரியா, தமிழகத்தின் வளர்ச்சி நிர்வாகம். இதுவும் தமிழ்நாட்டை பற்றின ஸ்கீம்ஸ் தான் ஓகேவா. இதுக்கு வந்து நம்ம குரூப் 2 வந்து நிறைய டாபிக் இருந்துச்சு, ஆனால் இதில் வந்து ஒரு 3 டாபிக் மட்டும் எடுத்து வச்சுருக்காங்க. சமூக நீதி, சமூக நீதியும் சமூக நல்லிணக்கம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா எதில் வரும் அப்படின்னா, நம்ம இந்த சமூக நீதினா நம்ம பெரியாரை பற்றின விஷயங்கள் தான் இருக்கும். பெரியார் சொன்ன சமூக சுயமரியாதை இயக்கம், அந்த சமூக நீதி தான் வந்து கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம படிக்கணும்.
பெரியார் பற்றின விஷயமும் சுயமரியாதை இயக்கத்தை பற்றி நம்ம படிக்கணும். அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நல்வாழ்வு முறைமைகள் இது அப்படின்னும்போது பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தின் கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. நம்ம 8th புக்கில் பார்த்தீங்கன்னா இந்தியாவின் கல்வி வளர்ச்சி அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். அதில் வந்து என்னென்ன குழுக்கெல்லாம் கொண்டு வந்தாங்கன்னு கொடுத்துருப்பாங்க. அது நீங்கள் நல்லா தரவாக படித்தா போதுமானது. அடுத்தது 3rd பாருங்கள், தமிழக புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியில் அவற்றின் தாக்கமும் அப்படின்னு ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. சரியா, இது வந்து நம்ம 10th புக்கில் நான் வந்து ஒரு 5 இந்தியன் ஜியாகிரஃபி லெசன் சொன்னால் அதுக்கே 2 தமிழ்நாடு ஜியாகிரஃபி கொடுத்துருப்பாங்க. அந்த 2 தமிழ்நாடு ஜியாகிரஃபி நல்லா படிங்க போதுமானது. கேட்டால் அதுலேருந்து கேட்பாங்க, ஓகேவா, இல்லைனா கேட்க மாட்டாங்க. சரியா, ஓகே. அடுத்து 10th யூனிட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் யூனிட், மொத்தம் 25 கொஸ்டின் இருந்து வரப்போகுது. இந்த 10th யூனிட்ல தான் வரப்போகுது, திறனறிவு மனக்கணக்கு நுண்ணறிவும். சரியா, திறனறிவும் மனக்கணக்கு நுண்ணறிவும் அப்படின்ற ஒரு டாபிக்லேருந்து. சரியா, ஓகேவா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதை வச்சு ஒரு 10 டாபிக் இருக்கும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து ஒரு 10 டாபிக் தான். அதை நான் என்னன்றத சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சிங்க. சரியா, ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா, அப்படி நான் சொல்கிற ஆங்கிளில் படிச்சிங்க, டைம் அண்ட் ஒர்க். அது ஃபஸ்ட்டு நீங்கள் படிக்க வேண்டியது டைம் அண்ட் ஒர்க், இதை பற்றி காலம் மற்றும் வேலை, இதான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய டாபிக். அடுத்து 2nd இது நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை படிச்சுட்டு அதுக்கடுத்து நீங்கள் படிக்க வேண்டியது விழுக்காடு. விழுக்காடுன்னு சொல்லணும்னா, சரி, அதுக்கு முன்னாடி விகிதம் ஒன்று இருக்கும் பாருங்க, இந்த விகிதம் மற்றும் விகித சமம், இது 2nd நீங்கள் படிங்க. சரியா, ஃபஸ்ட் டைம் அண்ட் ஒர்க் படிச்சுட்டு அப்புறம் விகிதம் மற்றும் விகித சமம். ஏன்னா விகிதம் மற்றும் விகித சமம் தெரிஞ்சால் தான் அடுத்து 3rd டாபிக்னு பார்த்தீங்கன்னா விழுக்காடு. விழுக்காடுனா பர்சன்டேஜ்னு பார்த்தோம் பார்த்திங்களா, அது அதை படிச்சிட்ட பிறகு மீப்பெரு பொது காரணி மற்றும் மீச்சிறு பொது காரணி, இதை நீங்கள் வந்து டைம் அண்ட் ஒர்க் படித்த பிறகும் படிக்கலாம், இல்லை முன்னாடியே நீங்கள் படிக்கலாம். சரியா, பிரச்சனை இல்லை, ஓகே. அடுத்து நீங்கள் 4th படிக்க வேண்டியது என்னது, சரி, ஃபஸ்ட்டு டைம் அண்ட் ஒர்க், 2nd விகிதம் மற்றும் விகித சமம், 3rd விழுக்காடு, 4th மீப்பெரு பொது காரணி, அது எல்சிஎம் அண்ட் HCF. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமானது வந்து தனி வட்டி கூட்டு வட்டி. தனி வட்டி கூட்டு வட்டி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது பரப்பு மற்றும் கொள்ளளவு, ஏரியா அண்டு வால்யூம், இது அளவைகளை சொல்லக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். சரிங்களா, ஸோ நீங்கள் இது வரைக்கும் கரெக்டாக, அடுத்து கடைசியாக வந்து சுருக்கு படிங்க. சுருக்குதல் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ஏன்னா குரூப் 4 2-3 கொஸ்டின் சுருக்குலேருந்து கேட்பாங்க. இதை நீங்கள் தரவாக படித்தாலே கிட்டத்தட்ட 23 கொஸ்டின் வந்துடும். சரியா, இந்த டாப்பிக்லேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட 23 கேள்விகள் இடம்பெறும். சரியா, இதுக்கடுத்தான் வந்து கூட்டுத்தர வரிசை, பெருக்குத்தர வரிசை, நம்பர் சிஸ்டம், தர்க்க காரணிகள், புதிர்கள், பகடைகள்லேருந்து ஒரு 2-3 கொஸ்டின் கேட்கலாம். சரியா, இதில் வந்து பார்த்தோன்னா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் வந்து காலம் அண்ட் ஒர்க், சாரி, டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 கொஸ்டின் கேட்பாங்க, இல்லை 3 கொஸ்டின் கேட்பாங்க. தனி வட்டி கூட்டுலேருந்து 3 கொஸ்டின் வரும். பரப்பளவு கொள்ளலேருந்து 3 கொஸ்டின் கேட்பாங்க. சரியா, எல்சிஎம் அண்ட் எஸ்சிஎஃப்லேருந்து 3 கொஸ்டின். சரியா, விழுக்காடுலேருந்து 1 கொஸ்டின். அது லாப நட்டன் சத்துன்னு 11 இருக்குது, அதுலேருந்து 1 கொஸ்டின் கேட்பாங்க. விகிதம் மற்றும் விகிதத்துலேருந்து 1 கொஸ்டின். இந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணால் ஒட்டுமொத்தமாக ஒரு 20-22 கேள்விகள் நான் ஹைலைட் பண்ண டாப்பிக்லேருந்து மட்டுமே வரும். சரியா, அதே மாதிரி நம்ம தமிழுக்கு வந்து 6-12 படிங்க சொல்லியிருப்போம். அதே மாதிரி வந்து நம்ம பார்த்தா ஜிகேக்கும் 6-12 படிங்க, 10th வரைக்கும் படிங்க, அதுக்கப்புறம் 11th படிங்க சொல்லியிருப்போம். ஆனால் நீங்கள் மேக்ஸுக்கு 6வதுலேருந்து, சரிங்களா, 6வதுலேருந்து 10th வரைக்கும் நீங்கள் படித்தாலே போதும், 11th 12th எக்காரணத்தை கொண்டு நீங்கள் படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. சரிங்களா, 6வதுலேருந்து 10th வரைக்கும் மட்டும் படிங்க, அதை தாண்டி நீங்கள் 11th 12th படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதனால் நீங்கள் அதை படித்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. சரியா, 6th 10th மட்டும் நீங்கள் கவர் பண்ணால் போதுமானது. சரிங்களா, அவ்வளோதான். அது மட்டும் இருக்கக்கூடிய இந்த நான் சொன்ன இந்த மோஸ்ட் டாபிக் படித்தாலே போதுமானது, இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு படிக்க வேண்டிய டாபிக். இதெல்லாம் நீங்கள் எப்போ படிக்க முடியுமோ அதுக்கப்புறம் மற்றதை படிங்க. சரியா, சும்மா நானும் படிக்கிறேன்னு சொல்லிட்டு உக்காந்துட்டு என்ன படிக்கிறதே தெரியுது தெரியாமல் படிச்சுட்டு அப்புறம் ஃபீல் பண்ணாதீங்க. ஏன்னா நானும் அதுமாதிரி ஃபீல் பண்ணி ஒரு கால் ஃப்ரீ விட்டுருக்கேன். அதனால தான் சொல்கிறேன், இது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்னால் தான் நான் சொல்கிறேன். சரியா, நான் சிலபஸ்லாம் பார்க்காம உக்காந்து புக்கை மட்டுமே உக்காந்து வாங்குவான்னு படிச்சுக்கிறேன். இப்போ புக்கை மட்டுமே உட்காந்து படிக்கும்போது என்னாச்சுன்னா எதை படித்தே தெரியாது. சீன ஏகாதியை பற்றிலாம் உட்காந்து படிச்சுக்கிறேன், பைத்தியகார மாதிரி சீன ஏகாதியை பற்றியும் இந்த சிலுவை போர், 3rd சிலுவை போர்லாம் உட்காந்து படிப்போம், அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அதாவது இது சீனா அந்த ஸ்டாலின் பற்றி படிக்கிறது, அடால்ஃப் ஹிட்லர் பற்றி படிக்கிறது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் என்ன பிரயோஜனம், எக்ஸாமுக்கு வரணும்ல, அது அதேமாதிரி தான் உட்காந்து படிச்சிருந்தேன். அப்போ அந்த சிலபஸ்ன்ட்டு என்னன்னு தெரியாது. ஆனால் இப்போ வந்து சிலபஸ்னு ஒரு விஷயம் இருக்குது, அதில் தான் கேட்குறான் தெரியுமோ அதை மட்டும் படிங்க. ஓகேவா, இப்போ நான் ஹையர் பண்ண பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து படிங்க, மற்ற பாயிண்ட்டை அதுக்கப்புறம் நீங்கள் படிங்க. சரியா, எனக்கு மெயினாக நீங்கள் படிக்க வேண்டிய லெசன்ஸ்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தமிழ், மேக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, INM, இது 5 வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் நீங்கள் படிக்க வேண்டியது எக்கனாமிக்ஸ் யூனிட் 8, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி
யூனிட் 9 கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, அந்த மாதிரி படிங்க. கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன். கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி படிக்கணும், என்ன படிக்கிறது, நான் அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் தெளிவாக சொன்னேன். நம்ம இந்த லைவில் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த குரூப் 4 பற்றின ஒரு ஃபுல் அனாலிசிஸ் நான் பார்த்தேன் சிலபஸில். எது இது படிக்கணும், எது எது எப்படி படிக்கணுன்றது நான் பற்றி சொல்லிட்டேன். நாளைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். நாளைக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸை பற்றின ஒரு வீடியோ, அதே மாதிரி இன்னொன்று வந்து என்ன பண்ணுறேன், நாளைக்கு ஈவினிங் 6 மணிக்கு லைவில் வந்து நம்ம இந்த வேட் டு ஸ்டடி, ஓகே, 6வதுலேருந்து 10வது வரைக்கும் என்னென்ன புக்ஸ்லாம் நீங்கள் படிக்கின்றத நான் நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.